கட்டுப்படாதவங்க அடையாளப்படுத்தினது போக இப்ப பனங்காட்டுக்கூட கட்சின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியோட தலைமையா அடையாளப்படுத்திட்டு இருக்கிறேன். அப்ப அந்த பார்வை வந்து நம்ம வந்து சாதியை தாண்டின ஒரு ஜனநாயக பார்வை நமக்கு இருக்கணும். ஆனா வந்து ஒரு நாடாளு இயக்கத்துக்காக நாடா சமுதாயத்துக்காக உழைக்கிறோம், அதுக்காக முன்னிலைப்படுத்துறோங்கிறத நீங்க வந்து நிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா வெளி உலகங்கள்ல உள்ள எல்லா அரசியல் கட்சிகள்லயும் ஒரு சுமூகமான இணக்கமான ஒரு போக்கு நமக்கு இருக்கணும் கட்டாயமா. எல்லா இடத்துலயும் அப்படித்தானே சார் இருக்கும். இப்ப இன்னும் என்ன புரியுது, அது அது இருக்கட்டும். நம்ம வந்து உண்மையிலேயே இந்த இடத்துலயும் நம்ம யாரையும் நம்ம தவறாவோ மத்த மாத்தி நம்ம உண்மையில விமர்சிக்கல. நம்ம எந்த இடத்துலயும் நம்ம தலைவருக்கும் சரி யாருக்குனாலும் நம்ம மரியாதை கொடுக்க கூடியதுதான். இல்ல இப்ப பேசுனது சார், அவன் பேசுனது ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு வார்த்தைகள் எல்லாம் பேசுறான். நீ அவனை பொறுக்கின்னு சொல்லு, ரவுடின்னு சொல்லு, சமூக விரோதின்னு சொல்லு, அவன் வெட்டினா தான் நான் வெட்டுவனா, நான் வெட்டினா குதிரை, அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. அது வந்து உன்னோட உணர்வுகளை பதிவு சொல்ற ஒரு ஒருதல் இப்ப ஒரு ஒருத்தர் பக்கமா நின்று பேசுற, அதுவும் பாதிக்கப்பட்ட பக்கத்துல நின்று பேசுற. கரெக்ட் சார். ஆனா நம்ம கிட்ட அவங்க சொல்றதே நமக்கு அவங்க அனுப்பி விடும் போதே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகி சிலம்பரசன் அப்படின்னு போட்டுதான் எனக்கு பதிவே அனுப்பிடுறாங்க. அப்படிதான் அனுப்புறாங்க. ஆனாலும் நீ வந்து எடுத்துக்கிறத வந்து கொஞ்சம் பேசும்போது உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்கு ஹரி. சரி சார், சரி சார். தலைவருக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எப்படி ஒரு 45 லட்சம் பேருக்கு பிரதிநிதியோ, அதே மாதிரி நீ ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஒரு சமுதாயத்தோட பிரதிநிதி. நீ கண்டிப்பா நீ அதுல ஒரு கருத்தை பதிவு பண்ற, உழைச்சி சம்பாதிக்கிறவங்க, காலை 4 மணிக்கு போனா நைட்டு 11 மணி வரைக்கும் உழைக்கிறவங்க, அப்படி கருத்தை பதிவு பண்ற. உண்மையிலேயே ரொம்ப மரியாதையா நீங்க பேசுறீங்க, அதாவது அவங்களும் அத புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லுதாங்க. அந்த ஆடியோவை நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க, அவன் பேசின ஆடியோவை. அரசியலை தாண்டி ஒரு குரூப் இருக்கு ஹரி, உழைக்காம ஊரா சொத்த ஆட்டை போடுறதுக்கு ஏமாத்துறதுக்கு, இல்ல தான் சம்பாரிச்ச வந்து கெட்ட பேரை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு, அவ மேல உள்ள வழக்குகளை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்காக எல்லா கட்சியிலுமே போய் சேர்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து அதிகமா போட்டோ எடுக்கிற தலைவர் யாருன்னு தலைவர் தான். அது ஒண்ணு, நம்ம நம்ம சமுதாயத்து மேல தனிப்பட்ட முறையில் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அதோட நாம எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே போட்டில் பயணம் பண்றோம். இவங்க தலைவருக்கே தெரிஞ்சு அவர் எவ்வளவு வருத்தப்படுவாருங்கிறத ஆதங்கமா தானே சொல்லுவேன். நம்ம விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம், கொண்டுக்கலாம். இப்ப பெரும்பான்மையான பார்வை என்ன இருக்குன்னா, இந்த மதவாத சக்திகளுக்கு வந்து திருமாவளவனை வந்து காரணம் பண்ணி அவரை டேமேஜ் பண்ணிட்டா போதுங்கிற லெவல்ல பெரிய லெவல்ல கதை நடத்துறாங்க. பாஜகவுக்கு எல்முருகனை வந்து தலைமையா போட்டது வந்து உனக்கு அதோட நோக்கம் தான். தலித்துகளுக்கு நாங்க வந்து நெருக்கமானவங்க, நாங்க வந்து உங்களுக்கு வேண்டியவங்கிற மாதிரியான பார்வை. அவரு துரைசாமி, விபி துரைசாமி அந்த கட்சிக்கு எடுத்தது, எங்க கட்சியிலேயே வந்து கொஞ்சம் இந்த பல்ல பாம்பு மாதிரி கொஞ்சம் பவர் இல்லாம செயல்படாம இருக்கிற பழைய ஆட்களை வந்து ஒரு அடையாளத்துக்காக தூக்கி விடுதலை சித்த கட்சியில இருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாக்குறது. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஓட் பேங்க், அதாவது வாக்கு வங்கி வந்து தலித் சமுதாயத்துல இருக்கு.
மிகப்பெரிய ஒரு வாக்குவங்கி உள்ள சமுதாயம், ஒரு பொருளாதார பின்னணி உள்ள சமுதாயம் தெரியும். அத ஒரு ரவுண்ட் பிடிச்சுக்கிட்டாங்க, நிறைய அறுவடை பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்த ரவுண்ட் இங்க போயிருக்காங்க. அடுத்தவங்க வயல போய் அறுவடை பண்றதுதான் மதவாத சக்தியோட திட்டம். அவர் தனிப்பட்ட ஆளா ரெண்டு போராட்டம் இருக்காரு. இப்ப அது ஒண்ணும் இல்ல, எல்லாருமே அவரை குறி வச்சு பண்ணும்போது நாமும் நிச்சயமா அதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. நம்ம வந்து ஒன்னா நிக்கணும். நமக்கு அவங்களுக்கும் பாதவையும் அந்த கோரிக்கையும் ஒண்ணுதான். நீ சொல்ற மாதிரி எங்கெங்கயோ ஏதாவது பிரச்சனை உடனே நம்ம தலைமை தெரியப்படுத்தலாம், சரி பண்ணிடலாம், நடவடிக்கை எடுக்க வச்சிடலாம். ஆமா, நீ அந்த கருத்தை பதிவு பண்ணும்போது கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ அத உடனே தலைமைக்கு நான் தெரியப்படுத்துறேங்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தாண்டி இப்ப கட்சியில, நம்ம கட்சியில், விடுதலை கட்சியில முக்கியமான ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பார்வை இருக்குன்னா, அறிவி பேசுறத வந்து செல்லத்துறை தெரியாம இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை. செல்லத்துறையில தள்ளிட்டு பேசுனானு அவங்களும் பேசுறாங்க. நமக்கு வந்து சாதி வந்து அந்த சாதி உழைப்பே மக்கள் விடுதலைங்கிறதா கொள்கை இருந்தா கூட இப்ப அடையாளத்தை வந்து மாத்த முடியாது. அதனால நான் நாடாரலன்னு சொல்ல முடியாது. அந்த பார்வையிலேயே வந்து ஒரு சில கோரிக்கைகளை வந்து ஒரு உரிமையில வைப்பாங்க நம்ம கிட்ட. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் எல்லாம் வரல. அவர் முடிச்சு வைக்கிறது கூட இவர் வந்துட்டாருக்கா வரவே இல்லை. அவர் முத்திலே வரல. இன்னொன்னு, அவங்க எல்லாம் வந்து சாதியை முன்னிறுத்தி அரசியல் பண்ணனால அவங்க வந்து மத்திய அரசுல இடம்பெற்று பொருளாதாரத்தை பெரிய லெவல்ல உருவாக்கினா கூட இன்னைக்கு அரசியல் ரீதியா முடக்கி போட்டு கிடக்குறாங்க. செல்லாக்காசா கிடக்குறாங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டு அரசியல் பார்வையில வந்து அறி உனக்கு வந்து சாதிய வந்து தூக்கி பிடிச்சு முன்னாடி ஃப்ரண்ட் வச்சு கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து பின்னடைவாதான் ஏற்படும். அதை நீ வந்து புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி எப்பவுமே விடுதலை சிறுத்தை கட்சியோட ஆதரவும் தலைவரோட ஆதரவும் நமக்கு வேணும், கட்டாயம் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து தனிப்பட்ட பேர் இல்ல, ஒரே ஒரு பேர் இல்ல, திருமாவளவன். சார், உண்மையிலே ஒரு நாள் கூட தலைவரை பத்தியோ இல்ல அவங்க கட்சிய விமர்சனம் பண்ணணும்னா ஒரு நாள் நமக்கு அண்ணன் சொல்லி கொடுத்தது கிடையாது. எப்பவுமே அதுக்கு வந்து அவருமே உடன்பட மாட்டாப்ல. என்கிட்ட கூட இந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க சைட்ல தான், அந்த பேசினவங்க சைட்ல தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க படம். தெரியுது ஃபர்ஸ்ட் வைரல் ஆனதுக்கு அப்புறமா தான் என்னன்னு. ஆனா நீங்க கரெக்டா தானே மரியாதையா தானே பேசுறீங்க, இப்படித்தான் பேசணும். நீங்க அவங்க அந்த கட்சிக்காரங்க இல்ல வேற கம்யூனிட்டிக்காரங்கிறதுனால கூட தப்பு அவங்க மேல இருந்தாலும் கூட நம்ம ஏறி பேசக்கூடாது. இந்த பேச்சு தான் கரெக்ட் அப்படிங்கறத தான் அவருமே வலியுறுத்தி சொன்னா. ஆமா, அது எப்பவுமே நம்ம வந்து அதுல தெளிவா இருக்கணும். அதுதான் வந்து நாளடைவுல வந்து இப்ப சிதம்பரம் தொகுதியில தலைவர் நிக்கிறாரு. 5.5 லட்சம் ஓட்டு வாங்கினதான் ஜெயிக்கிறது பக்கத்துல போக முடியும். தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஜாதியும் தனிப்பட்ட முறையில மொத்தமா ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போட்டா கூட ஜெயிக்கிற மாதிரி சட்டமன்ற தொகுதியும் கிடையாது, நாடாளுமன்ற தொகுதியும் கிடையாது. ஆமா, அப்படிதான் அரசியல் பண்ணாதான் வந்து அதிகாரத்தை நோக்கி நகர முடியும். அதிகாரத்தை நோக்கி நகராம நீ எந்த விடுதலையும் எந்த சுதந்திரத்தையும் எந்த இதையும் நீ எடுக்க முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு உட்கார்ந்து. நீ ஒரு இயக்கமா இருக்கிற வரைக்கும் இப்ப திமுக ஆதரவு கொடுத்தனா உடனே உன்ன பாப்பாங்க, உனக்கு ஏதாவது செய்யணும் ஆசைப்படுவாங்க, நீ ஒரு பலன் அடைஞ்சிட்டு போயிடலாம். அது பொருளாதார பலன் அடைஞ்சிட்டு. நீ வந்து நிக்கிற பெரிய கட்சி எடுத்து போட்டி போடுற, அறிநாடாருன்னு வந்து தெரு தெருவா போய் விளம்பரம் பண்ற, ஓட்டு கேக்குற, அப்ப ஜனநாயகம் வந்தாச்சு. ஜனநாயகம் வந்துச்சுன்னா மக்கள்கிட்ட வந்துடணும். நம்ம கண்டிப்பா மக்கள்கிட்ட வந்தாச்சுன்னா அனைத்து மக்களோட ஆதரவு நமக்கு வேணும். அந்த இமேஜ் நமக்கு கட்டாயம் வேணும் வரி. அதனால தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், நீ வந்து அதை எடுக்கிறோ எடுக்கலையோ ஒரு பதிவு ஒண்ணு போடு. இது வந்து நான் வந்து அவனை வந்து நீ பொறுக்கின்னு சொன்னலையோ, ஐயக்கன்னு சொன்னலையோ, சமூக விரோதின்னு சொல்லலையோ, அவங்க அவனை வெற்றிவன் சொன்னலே நான் வந்து மாற்றுக்கிறதுக்கு வரல. புரியுது. அது சிலம்பரசங்கிறவன் இன்னும் சொல்ல போனா குறிப்பா தலித் சமூகம் இல்லைன்னு சொல்றாங்க.
அப்படிதான் பயணம் பண்றோம். அது உனக்கு வயசு இருக்கு, ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும். நம்ம சமுதாயத்துக்கு நிறைய செய்யணுங்கிற எண்ணம் அந்த வேகம் எல்லாம் சரிதான். ஆனா உழைக்கும் உழைக்கும் வர்க்கம் நீ சொல்ற அதே வர்க்கத்துலதான் அவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ரெண்டாவது படியில போயிட்டு இருக்கோம்னா அவங்க படியில ஏறாம இருக்கிறாங்க. நம்ம அஞ்சாவது படி போறோம், ரெண்டாம் படி வந்துருக்காங்க அவங்க. ஆமா, அதனால காமராஜர் வந்து நமக்கு ஒரு அடையாளம் தான். அது மாதிரி சவுந்தரமடைய நமக்கு ஒரு அடையாளம் தான். மனசு புண்பட்டு நிறைய பேரோட கோரிக்கையை இது பண்ணி நான் வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சொல்லியோ ஏதோ ஒன்னு பேலன்ஸ் பண்ணி கட்டாயமா ஒரு பதிவு போடு நான் எதிர்பார்க்கறேன். அண்ணன் தனிப்பட்ட முறையில் ரொம்ப எக்ஸைட் ஆகுது. அது அந்த இவங்க நம்ம ரெட்டமலை சீனிவாசனோட பேத்தின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க, ரேவதி மணிமேகலை சொல்லி. அது என்ன பண்ணுச்சு, எங்கேயோ கொண்டு காசு கொடுத்து ஏமாந்து விடுதலை சிட்ட கட்சியில தான் நான் வந்து கொடுத்தேன் ஒண்ணு கேட்டு தரல அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேர் சொல்லுவாங்க. என் பேரையும் சொல்லுது அது. அந்த கொடுமை அந்த அம்மாவை நான் பாத்துருக்கிறேன். ஒரு அந்த அவர் மிகப்பெரிய ஒரு ஆள். காமராஜர் பேச நம்ம எப்படி பாப்போம்? நம்ம புரியுது யாருன்னு பாக்க மாட்டோம். ஒரு மரியாதை இருக்கும்ல, அப்படி ஒரு மரியாதையில அக்கான்னு சொன்னதே தவிர அந்த அம்மாவை நான் என்னென்ன பார்த்தாலும் எங்க இருக்கேன்னு பாத்தேன். நான் ஒரு ஆட்டோ டிரைவர் நாகராஜன் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தேன். அவர் யாருன்னு பார்த்தா அந்த ஆட்டோ டிரைவர் அந்த அம்மாவோட புருஷனா? ஓ சரி சார், சரி. அதுவுமே லேட்டா தான் எனக்கு தெரியும். இப்ப அந்த அம்மா ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டு அது வேற மன உழைச்சல். சேம் டைம் உன்னோட வீடியோ, உன்னோட ஆடியோ. எனக்கு பெரிய நெருக்கடியா இருந்துச்சு. நிறைய பேர் போன் மெசேஜ். ஆமா, அதனால இத கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் பண்ணி விட. எப்பவும் பயணம் பண்ணணும், நம்ம சேர்ந்து நிக்கணும் எப்பவுமே. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரைட் சார், தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஓகே.